ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு கோலிகிராஃப்ட். இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஸ்டோரி அடுத்த ஸ்டோரி இந்த ஷார்ட் முடிச்சு அடுத்த ஃப்ரேம் ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, தட் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் யுவன் சாங். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோலிவுட் 24x7 சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று நேரத்துக்கு முன்னாடி ஓடிடியில் ரிலீஸ் ஆன O2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம படம் தான் பார்க்குறோமா இல்லை சயின்ஸ் பீரியடில் எதுவும் உட்காந்துருக்கோமா அப்படின்ற டவுட் வரும். ஸ்டார்டிங்லேயே கிளாஸ் எடுப்பாங்க. நாட்டுக்கு ஆக்சிஜனை வச்சு நல்லதாக சொல்லணும்னு நினச்ச டேரக்டர் அதை கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம். இப்படி கல்லாக கூட கட்டாத லெவல் ஸ்டோரியோடு நம்மளை சிலுசிலான்னு ஒருக்கிட்டாரு. இந்த லைன் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் தான், ஆனால் அவங்களுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் தான். நயன்தாரா அப்போ அந்த குட்டி பையனை தவிர அதர் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளை நிறைய இடத்துல இரிட்டேட் ஆக்குவாங்க. எதுக்கடா இந்த சீன்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளை யோசிக்கிற லெவலுக்கு தேவையே இல்லாத சீன்ஸ்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க. ஆயை விட பெரிய சக்தி ஒன்றும் இல்லை அப்படின்றத கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணால் ஸ்டோரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். கொஞ்சம் வேற மாதிரி கதைனா கூட பரவாயில்ல, அட படம் மொக்கையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் காட்டுற லொக்கேஷன்ஸை வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் இதில் அதுக்கும் நோ சான்ஸ். சுற்றி சுற்றி பஸ்ஸை தான் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே கூட ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. மியூசிக்கும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. அதுக்கு ரீசன், சீன்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் மியூசிக்கெல்லாம் எலிவேட் பண்ண முடியும். ஸோ அதனால் அங்கேயுமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. பட் படத்தில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்கிறதுக்கு மரம் செடி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப். ஆஸ் யூஷுவல் நயன்தாரோட ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி பையன் ரித்து இன்னசென்ட்டான ஃபேஸோட நடுப்பில் ஒரு பின்னு பின்னி எடுத்துட்டான். நயன்தாரா அவங்க குழந்தைகிட்ட சொல்கிற டைலாக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஒரு டைலாக்கு, ஒரே டைலாக்கு, அதை தான் மாடல் மாடலாக சொல்லியிருப்பாங்க. டைரக்டர் இன்னும் கொஞ்சம் கவனமாக இன்ட்ரெஸ்டிங்காக ரைட்டிங் அண்ட் மேக்கிங் பண்ணியிருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போது இது ஒரு டெஸ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் சட்டப்பா பாய் டேக் கேர், சரிக்கிறது உங்க இந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.